ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உனது பாரத்தை சுமக்க எனது துவாரகாவில் காத்து கொண்டிருக்கின்றேன். கலங்காதே, வாழ்க்கையில் துணிந்து போராடு. எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே. கடும் சொற்களால் பேச நினைக்காதே. உனது பாரத்தை முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வைத்து செலுத்தும். நான் தயாராக இருக்கும் பொழுது எதற்காக நீ கவலைப்படுகின்றாய்? நீ படும் வேதனையில் இருந்து உன்னை விடுவிப்பேன். உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள், கடன் தொல்லைகள் இவைகளில் இருந்து உன்னை விடுவிக்கப் போகின்றேன். இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்டது எல்லாம் போதும். காலத்தின் கட்டாயம் உனது கர்ம பலன்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் இப்பொழுது இதிலிருந்து உன்னை முழுவதுமாக விடுவித்து விட்டேன். மகிழ்ச்சியாக இரு. வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவாய், அனைத்திலும் வெற்றி பெறுவாய். நான் உன்னுடன் இருக்கும் பொழுது வீணாக அழாதே. அழுதது அனைத்தும் போதும். எவரவர் தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகின்றது. நல்லதை மட்டும் நினை, நல்லதை மட்டும் பேசு. முடிந்தவரை உதவி செய். உன்னை கைவிட மாட்டேன். உன்னை தாக்க யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் என்னை வந்து சேரும். துணிந்து நில். என்னுடைய புனிதமான பாதங்களின் மீது பாரத்தை போட்டு நம்பிக்கையோடு அந்த நல்ல நாளுக்காக காத்திரு. அது விரைவில் மிக பெரிய ஆசீர்வாதத்துடன் உன்னிடம் வந்து சேரும். இந்த பதிவை நீ எப்பொழுது முழுமையாக கேட்கின்றாயோ அடுத்த நொடியே உனக்கு நல்லது நடக்கும். உன் கண்களுக்கு நான் தெரியவில்லை என்பதனால் உன்னை விட்டு தூரமாய் நிற்கின்றேன் என்று நீ நினைக்கின்றாய். உன் அழுகையை பார்த்துவிட்டு எப்படி நான் அப்படி நிற்பேன்? என் உயிரல்லவாணி. உன் துன்பங்கள் நிலையில்லாத ஒன்று, ஆனால் அது தொடர்கிறது என்று வருந்தாதே. யாருடைய இதய கதவுகள் எனக்காக திறந்துள்ளனவோ அவர்களுடைய இதயத்தில் நானே நிறைந்திருப்பேன். இந்த பந்தம் நிரந்தரமாக இருக்க வேண்டுமானால் வேறு மார்க்கம் இல்லை. நீங்கள் என்னை பரிபூரணமாக நம்புங்கள். ஒளிவு மறைவு விளையாட்டுக்கள் என்னிடம் வேண்டாம். உன்னை சுற்றியுள்ள உறவுகள் உனக்கு கஷ்டங்களையும் காயங்களையும் தான் தருவார்கள். ஆனால் உனக்காகவே இருக்கும் உன் சாயப்பா அதிலிருந்து விடுவிக்க வழி செய்து அன்பும் அமைதியும் கொடுக்க போகின்றேன். என் அன்பு எப்பொழுதும் உண்மையானது. என் அன்பு எப்பொழுதும் நிலையானது. ஒருவன் முழு மனதுடன் என்னை நாடி என்னையே நிலைத்திருப்பின் அவன் உடல் ஆன்மா இரண்டை பற்றியும் எந்தவித கவலையும் கொள்ள வேண்டியது இல்லை. அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன். கவலைப்பட்ட அனைத்தும் போதும் குழந்தையே. இனி என் ஆசியால் உன் வாழ்வில் பல மகிழ்ச்சியான அற்புதங்கள் நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது. ஓம் சாய்ராம்.